இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பு முடித்துவிட்டு ஊடகத்தில் சாதிக்க ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்கான நியூஸ்7 தமிழ் பயிற்சி வகுப்பை நடத்துவதுடன் வேலைவாய்ப்பையும் வழங்க உள்ளது. நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியில் செய்தியாளர், செய்தி தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், காட்சி தொகுப்பாளர், டிஜிட்டல் செய்தியாளர் ஆகிய துறைகளில் பணியாற்ற விரும்புபவர்களுக்கு ஒரு மாத காலம் சான்றிதழுடன் கூடிய பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக இளங்கலை முதுகலையில் தமிழ், ஆங்கிலம், விஷுவல் கம்யூனிகேஷன், இதழிகள், சமூக பணி, வரலாறு ஆகிய பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றில் பட்டம் பெற்ற மாணவர்கள் மற்றும் 2023 ஆண்டு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. பயிற்சி காலத்தில் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கு நியூஸ்7 தமிழில் பணி வாய்ப்பும், தேர்வாகாத மாணவர்களுக்கு பயிற்சிக்கான சான்றிதழும் வழங்கப்பட உள்ளது. பொது அறிவு, சமூகம், அரசியல் சார்ந்த கேள்விகள் எழுத்து தேர்வில் கேட்கப்படும் எனவும், அதன் தொடர்ச்சியாக மாணவர்கள் தேர்ந்தெடுக்க விரும்பும் பிரிவுகளில் நேர்காணல் நடத்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. மதுரை காந்தி மியூசியத்தில் ஆகஸ்ட் 24 எழுத்து தேர்வும், அதன் தொடர்ச்சியாக 25 நேர்காணலும் நடைபெறவுள்ளது. பயிற்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு மற்றும் பயிற்சி காலத்திற்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட உள்ளது. நுழைவு தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை பெற மாணவர்களின் சுய விவர குறிப்பினை target@news7tamil.live என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்புமாறு நியூஸ்7 தமிழ் நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது.